ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இடுதிகைகள் ஐஐசி அகாடமி. ஸோ வீடியோ நடக்கும் போது மனமா அந்த நடிகர் சில சில அமைதி வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2024 வரப்போ எஸ்ஐல வீடியோ பார்த்துருக்கீங்க அத்தனை பேருமே கண்டிப்பாக பாஸ் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே நம்ம அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வரப்போ எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க, ரைட்டா? அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ 2024 ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். நான் எல்லா பேருமே சொல்லிட்டு தான் இருக்கேன், இந்த ஷெடியூல் இருக்கு. மொத்தமா 12 டெஸ்ட் போட்டுருக்கோம், சரிங்களா? சோ 12 டெஸ்ட் ஜூன் 14 அன்னைக்கு முடியுது. சோ போயிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 5 இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி நம்ம அகாடமில எஸ்ஐக்கு பெய்ட் கோர்ஸும் போயிட்டு இருக்கு, சரிங்களா? சோ எஸ்ஐ 2024 பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா இதுல மொத்தமா 50 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம், 7000 மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கவர் ஆகும், ஃபீஸ் வெறும் 999 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் 299 தான். இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல இந்த 50 டெஸ்ட் வந்துடும். இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் வந்துடும். சைக்காலஜிக்கான கிளாஸ், சைக்காலஜிக்கான டெஸ்ட், சைக்காலஜிக்கான டிஸ்கஷன், ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 200 மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ், மொத்தமா 6 விஷயம் இந்த 299 குள்ள வந்துடும். இது இல்லாம எஸ்ஐல ஜிஎஸ்க்கு ஒன்லைனர் மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு, அதுக்கான ஃபீஸ் வெறும் 999 தான், சரிங்களா? சோ அந்த மெட்டீரியல் நீங்க தனியா தான் வாங்கிக்கணும், பிடிஎஃப்லாம் கிடையாது, புக்காவே கொடுத்துருவோம், ஃபீஸ் வந்து 999, சரிங்களா? சோ இதுல எது வேணும்னாலும் நீங்க இந்த 3 நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பத்தி பார்த்தலாம், ரைட்? அதாவது அமௌண்ட் பே பண்ண முடியறவங்க பே பண்ணிக்கோங்க, முடியலன்னா நீங்க ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் எழுதிக்கலாம், சரிங்களா? சரி, இந்த டெஸ்ட் நாங்க எப்ப சார் எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம், கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆன்சர் வேணும்னா அதே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எஸ்ஐ ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று வச்சிருக்கோம், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுல தான் ஆன்சர் கீ போடுவோம். டெஸ்ட் எழுதி முடிங்க, ஆன்சர் கீ வாட்ஸ்அப்ல போட்டுருவோம். ஆன்சரை பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே வந்து தயவு செய்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 140 கேள்வி, புரியுதா? ஃபுல் டெஸ்ட் தான் சார், நாங்க இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, நாங்க எப்படி சார் ஃபுல் டெஸ்ட் எழுதுனா? எழுதுங்க, 20 மார்க்கோ 30 மார்க்கோ 40 மார்க்கோ ஏதோ வந்துட்டு போதும், டெஸ்ட் எழுதுங்க. ஏன்னா நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் எழுதிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், மொதல் டெஸ்ட் எடுத்த மார்க்கை விட ரெண்டாம் டெஸ்ட் மூணாம் டெஸ்ட் மார்க் அதிகமாகிட்டே தான் போகும். அதனால டெஸ்ட் எழுதுங்க, கண்டிப்பா டான்ஸா சொல்றேன். இந்த 12 டெஸ்டையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 12 டெஸ்ட் முடிக்கிறப்ப மினிமம் 140-100 கேள்வி தாண்டிடுவீங்க, மினிமம் 140-100 கேள்வி தாண்டிடுவீங்க. ஆனா அப்ப வரைக்கும் அப்பதான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். சோ இங்க இருந்து எக்ஸாம்க்கு அட்லீஸ்ட் 2.5 மாசம் அல்லது 3 மாசம் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம மார்க்கை கண்டிப்பா அதிகமாக்கிக்கலாம். அதனால மார்க்கை பத்தி கவலைப்படாதீங்க, படிக்கிற எல்லாம் கவலைப்படாதீங்க, டெஸ்ட் எழுதிடுங்க, சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஆன்சர் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவோம், அந்த வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கும். சோ கரெக்டா நம்மளோட டெஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா எஸ்ஐ எக்ஸாம்ல நம்மளால கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.